ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டியிருப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு உகந்த செயலாக நாங்கள் கருதவில்லை. பல்வேறு நபர்களுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற முயற்சியில் ஆளுநர் இறங்கியிருக்கின்றார். ஆளுநர் அவர்கள் ஒரு அதிகார மையம் அல்ல. ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் காலனிய ஆதிக்கத்தினுடைய இரட்டை ஆட்சி முறையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த பார்க்கிறாரா? ஒரே சட்ட முன்வடிவு இரண்டு முறை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இரண்டு முறை நிறைவேற்றப்பட்ட பிறகு கூட ஆளுநர் மௌனம் சாதிக்கிறார். கேட்டால் ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, தலைமைச் செயலாளர் புரிஞ்சுகிட்டாரு, அவர் முதலமைச்சருக்கு புரிய வைப்பார் நினைக்கிறேன். அப்படி என்றால் ஆளுநர் அவர்கள் முதலமைச்சரிடம் சொல்லாத செய்தியை தலைமைச் செயலாளரிடம் தனியாக ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அல்லது ஆளுநர் அவர்கள் சொன்னதை முதலமைச்சர் புரிஞ்சுக்கல, தலைமைச் செயலாளர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்ல வர்றாரா? மக்களாட்சி மீது மக்கள் வந்து நம்பிக்கை இழந்தால், தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக அரசை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை போய்விட்டால் அங்கே குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஒரு சர்வாதிகாரத்தை உருவாக்கலாம் என்ற சூழ்ச்சியை ஆளுநர் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறாரா? ஒன்றிய அரசு என்றால் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மாநிலம்னா மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை ஆளுநர் எப்படி எடுத்துக்கொண்டார்? ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஒரு மாநில அரசிற்கு சவால் விடுவதை போல செயல்படுவது என்பது நியாயமா? மாநில அரசுடைய நிதியில் இயங்கும் பல்கலைக்கழகங்கள், அத்தகைய மாநில அரசு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை மாநில அரசுக்கே தெரியாமல் ஆளுநர் அவர்கள் ஒரு மாநாட்டிற்கு அழைக்கிறார் என்று சொன்னால், அந்த மாநாட்டில முதலமைச்சரோ உயர்கல்வி அமைச்சரோ பேசாம ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தலைவர் இந்த துணைவேந்தர்களுக்கு வழிகாட்ட போறார் அப்படின்னு சொன்னா, இவர் எத்தகைய செயல்பாட்டில் ஈடுபடுகிறார் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் அவர்கள் தனக்கு கொடுத்த எந்த பொறுப்பையும் நிறைவேற்ற மறுக்கிறார், ஆனால் அவர் ஒரு சித்தாந்தத்தை சார்ந்திருப்பாரே, ஆனால் அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா பணியிலும் ஈடுபடுகிறார் என்கின்ற போது, துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் தானாக முன்வந்து இந்த ஆளுநரின் அழைப்பை நிராகரிக்க வேண்டும், இந்த மாநாட்டை அவர் வந்து ரத்து செய்யும். அப்படி அவர் திரும்ப செய்ய மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநர் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ள தயாராக வேண்டும். இல்லை என்றால் ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த செய்தியாளர் சந்திப்பு மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம், நேற்று மாலை சென்னை ராஜ்பவன்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சர்க்குலேட் ஆச்சு. அந்த செய்தி குறிப்பில், ஆளுநர் மாளிகையினுடைய செய்தி குறிப்பில், ஆளுநர் மாளிகையினுடைய ஏற்பாட்டில் உதகமண்டலத்தில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுவதாகவும், துணைவேந்தர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் இணை பேராசிரியர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். 2047க்குள் இந்தியாவை ஒரு வலிமைமிக்க நாடாக மாற்றுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஆராய்வதற்கான ஒரு மாநாடு என்றும், அதில் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய தலைவர் அவர்களும், அதே போல ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அழைக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகமும், அதாவது மத்திய பல்கலைக்கழகம், மாநில அரசு பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகம் என்று அனைத்து பல்கலைக்கழகத்திலிருந்து அழைத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட பேச போகிறது யாருன்னு கேட்டால், ஒரு பிரைவேட் கம்பெனியினுடைய ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அந்த பிரைவேட் கம்பெனி வந்து கோர்சஸை டிசைன் பண்ணியிருக்கு, பாடங்களை உருவாக்கி அந்த பாடங்களை எப்படி நடத்தலாம், டிஜிட்டலில் எப்படி நடத்தலாம், ஆன்லைனில் எப்படி நடத்தலாம் அப்படிலாம் சொல்லக்கூடிய, இன்னும் பல்வேறு பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லப்படுற மாநாட்டில் பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக ஆளுநர் இருந்தாலும், இணை வேந்தராக மாநிலத்தினுடைய உயர்கல்வி அமைச்சர் இருக்கிறார். மாநிலத்தினுடைய இணை வேந்தராக இருக்கக்கூடிய உயர்கல்வி அமைச்சர் பங்கேற்பதாக அந்த செய்தி குறிப்பு சொல்லலை.
தமிழ்நாடு அரசோடு கலந்து ஆலோசித்து தமிழ்நாடு அரசோடு இணைந்து அந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும் அந்த செய்தி குறிப்பு சொல்லல. அந்த செய்தி குறிப்பு ஆளுநர் மாளிகையின் ஏற்பாட்டில் நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து முதலமைச்சரோ அல்லது வந்து உயர்கல்வி அமைச்சரோ அதுல இல்லை. இதே காலகட்டத்தில் பல்கலைக்கழக மானிய குழு பல்கலைக்கழகங்களுக்கு வெவ்வேறு சுற்றறிக்கைகள் அனுப்பிட்டு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி அந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய சுற்றறிக்கைகள் பல வகையில் அறிவுறுத்திக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு செய்தி உலா வருது, ஒரு 4 பல்கலைக்கழகத்தை தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக பயிலரங்கம் நடத்த சொல்லி. அப்படி நாங்கள் சொல்லலன்னு பல்கலைக்கழக மானிய குழு மறுக்கல. ஆனால் பல்கலைக்கழக மானிய குழு ஒரு 4 பல்கலைக்கழகங்களை கேட்டுக்கொண்டதாக செய்தி வந்து ஊடகத்தில் வந்து வெளியாயிருக்கு. ஒரு புறத்தில் மாநில அரசு மாநிலத்திற்குன்னு உகந்த ஒரு கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் போது தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான பல்வேறு பணிகளை ஒன்றிய அரசு பல்கலைக்கழக மானிய குழுவின் மூலமாகவும் ஏஐசிசிடி மூலமாகவும் இன்னும் பல்வேறு ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களின் மூலமாகவும் நடைமுறைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டியிருப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு உகந்த செயலாக நாங்கள் கருதவில்லை. அரசமைப்பு சட்டம் ஆளுநர் அவர்களுக்கு சில பிரத்யோக கடமைகளை கொடுத்திருக்கிறது. ஆளுநர் அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தலைவர். ஆளுநர் அவர்கள் ஒரு அதிகார மையம் அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பார்லிமெண்டரி டெமோக்ரசின்னு சொல்றமே, மக்கள் ஜனநாயகம், நாடாளுமன்ற ஜனநாயகம், அந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் மிகுந்து பல்வேறு நபர்களுடைய உழைப்பினால் உருவானது என்று ஆனால் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 25 உரையில் குறிப்பிடுறார். மிகவும் உழைத்து பல்வேறு நபர்களுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற முயற்சியில் ஆளுநர் இறங்கியிருக்கின்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை சட்டமன்ற பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டப்பேரவையினுடைய சட்ட முன்வடிவு சட்டப்பேரவை நிறைவேற்ற சட்ட முன்வடிவின் மீது எந்த நடவடிக்கையும் இதுநாள் வரை ஆளுநர் எடுக்கவில்லை. 2 2 நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2 நிறைவேற்றப்பட்ட பிறகு கூட ஆளுநர் மௌனம் சாதிக்கிறார். இது அரசமைப்பு சட்டம் இவ்வாறு மௌனம் சாதிக்க சொல்லல. ஆளுநர் கேட்டால் ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒன்றும் கால வரைய கொடுக்கல அப்படின்ற ஒரு செய்தி வருது. இன்னும் பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுத்ததாக வர்ற செய்தி என்னன்னா, நாங்க இன்னும் சில தகவல்களை கேட்டிருக்கோம். இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, தலைமைச் செயலாளர் புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் முதலமைச்சருக்கு புரிய வைப்பார் நினைக்கிறேன். அப்படி என்றால் ஆளுநர் அவர்கள் முதலமைச்சரிடம் சொல்லாத செய்தியை தலைமைச் செயலாளரிடம் தனியாக ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, அல்லது ஆளுநர் அவர்கள் சொன்னதை முதலமைச்சர் புரிஞ்சுக்கல தலைமைச் செயலாளர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்ல வர்றாரா? எதுவாக இருந்தாலும் ஆளுநர் மக்களாட்சி மாண்புகளை சீர்குலைக்கிறார் என்பதுதான் உண்மை. மக்களுக்கு மக்களாட்சி மீது அதிருப்தியை ஏற்படுத்துவதற்கு, அரசின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு, மக்களாட்சி மீது மக்கள் வந்து நம்பிக்கை இழந்தால் தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக அரசை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை போய்விட்டால் அங்கே குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஒரு சர்வாதிகாரத்தை உருவாக்கலாம் என்ற சூழ்ச்சியை ஆளுநர் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறாரா அப்படின்றது தான். நீங்க அரசமைப்பு சட்டத்தின்படி கொள்கை முடிவு ஒன்றிய அரசாக இருந்தால் பிரதமர் தலைமை இருக்கிற அமைச்சரவையில் கொள்கை முடிவு எடுக்கப்படும். மாநில அரசாக இருந்தால் முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற மாநில அமைச்சரவையில் தான் கொள்கை முடிவு உருவாக முடியும். எனவே ஒரு கல்விக் கொள்கை தேசிய அளவில் அறிவிக்கப்பட்டிருக்கு, அது மாநில அரசு ஏற்கிறதா ஏற்கவில்லையா, அதை மாற்றி ஏற்பதா என்று சொல்லணும்னா அது யார் சொல்ல முடியும்னா முதலமைச்சர் தலைமை இருக்கிற அமைச்சரவை தான் சொல்ல முடியும்.
2047க்குள் ஒரு நாடு வலிமை பெற்ற நாடாக மாற வேண்டும், அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றால் அதற்கான பொறுப்பு அரசிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு என்றால் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மாநிலம்னா மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை ஆளுநர் எப்படி எடுத்துக்கொண்டார்? ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஒரு மாநில அரசை அரசிற்கு சவால் விடுவதை போல செயல்படுவது என்பது நியாயமா? பிரிட்டிஷ்காரர் காலத்தில் இரட்டை ஆட்சி முறை இருந்தது. 1919 to 1935 வரைக்கும் இருந்த அந்த இரட்டை ஆட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடம் பொறுப்பு இருந்தது, ஆளுநரிடம் அதிகாரம் இருந்தது. அதை எதிர்த்து போராடிதான் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் காலனிய ஆதிக்கத்தினுடைய இரட்டை ஆட்சி முறையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த பார்க்கிறாரா என்ற சந்தேகம் இருக்கிறது. ரெண்டு பவர் சென்டர்ஸ் கிரியேட் பண்ண பார்க்கிறாரா? எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக பிஹேவ் பண்ண பார்க்கிறாரா? அரசமைப்பு சட்டம் கொடுக்காத, அரசமைப்பு சட்டம் தந்த அதிகார வரம்பை மீறி தன்னிடம் எல்லையற்ற அதிகாரம் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஆளுநர் முற்படுகிறாரா என்ற செய்தி தான் நமக்கு வந்து தெரிகிறது. அதனால் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மக்களாட்சி மாண்பிற்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவையும் மாநில அரசையும் மதிக்காமல் நடந்து கொள்கிறார். மாநில அரசின் சட்டப்பேரவையினுடைய சட்ட முன்வடிவால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மாநில அரசின் பல்கலைக்கழகங்கள், மாநில அரசுடைய நிதியில் இயங்கும் பல்கலைக்கழகங்கள். அத்தகைய மாநில அரசு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை மாநில அரசுக்கே தெரியாமல் ஆளுநர் அவர்கள் ஒரு மாநாட்டிற்கு அழைக்கிறார் என்று சொன்னால், அந்த மாநாட்டிலே முதலமைச்சரோ உயர்கல்வி அமைச்சரோ பேசாம ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தலைவர் இந்த துணைவேந்தர்களுக்கு வழிகாட்ட போறார் அப்படின்னு சொன்னா இவர் எத்தகைய செயல்பாட்டில் ஈடுபடுகிறார் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்து கொண்டு தமிழ்நாடு அரசு சும்மா இருப்பது நியாயமல்ல, ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. எனவே தமிழ்நாடு அரசு ஆளுநருடைய இந்த செய்கை தவறு என்பதை ஆளுநருக்கு உணர்த்த வேண்டும். ஆளுநர் அவ்வாறு உணர்வதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், மாநில அரசுடைய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும், இந்த மாநாட்டில் பங்கேற்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை வைக்கின்றோம். துணைவேந்தர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இணை பேராசிரியர்களுக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, பல்கலைக்கழகம் என்பது மிக உன்னதமான ஒரு கல்வியியல் செயல்பாட்டிற்கான ஒரு அமைப்பு. ஒரு பல்கலைக்கழகத்தின் செயல்பாட்டை மக்கள் நலன் சார்ந்து பல்கலைக்கழகத்துடைய சிண்டிகேட்டும் செனட்டும் தான் முடிவெடுக்க முடியும். ஆளுநர் அவர்கள் மருத்துவ மாணவர் சேர்க்கையினுடைய சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பல, தனக்கு கொடுத்த எந்த பொறுப்பையும் நிறைவேற்ற மறுக்கிறார். ஆனால் அவர் ஒரு சித்தாந்தத்தை சார்ந்திருப்பாரே, ஆனால் அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா பணியிலும் ஈடுபடுகிறார் என்கின்ற போது துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் தானாக முன்வந்து இந்த ஆளுநரின் அழைப்பை நிராகரிக்க வேண்டும், அந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும், அந்த மாநாட்டில் பங்கேற்க கூடாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதை நான் இந்த நேரத்தில் துணைவேந்தர்களுக்கும் பேராசிரியருக்கும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கார்த்திசத்தை எதிர்த்து போராடுங்கள் என்ற அறைகூவலை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விடுத்தார். அரசு என்ன நினைக்கிறதோ அவ்வாறுதான் பாடம் நடத்த வேண்டும், அவ்வாறுதான் வந்து ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் மெக்கார்த்திசம். அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் பல்கலைக்கழகங்கள் இருக்க இயலாது. பல்கலைக்கழகங்கள் என்ற அந்த உன்னதமான ஒரு அமைப்பை சிதைக்கின்ற வேலையை தேசிய கல்விக் கொள்கை 2020 செய்கின்ற போது அதற்கு துணை போகின்ற ஆளுநர் ஒரு தனியார் நிறுவனத்துடைய சிஓவை கூப்பிட்டு பேச வைக்க போறாரு. உயர்கல்வி அமைச்சராக இருக்கிற இணை வேந்தருக்கு கூட இது தெரியாது என்கின்ற போது இதை புறக்கணிப்பது தான் ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும். தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள்
மக்களுடைய கோரிக்கை ஏற்று மாநாட்டிற்கான அழைப்பை திரும்ப பெற வேண்டும். இந்த மாநாட்டை அவர் வந்து ரத்து செய்யணும். அப்படி அவர் திரும்ப செய்ய மறுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காக்கின்ற கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநர் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ள தயாராக வேண்டும். இல்லை என்றால் ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும். இதற்குண்டான நடவடிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இனிமேலும் தாமதிக்காமல் உடனடியாக எடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வாவு சிதம்பரனார் சிந்திய ரத்தத்தால் பெற்ற சுதந்திரம், கொடிகாத்த குமரன் சிந்திய ரத்தத்தால் பெற்ற சுதந்திரம், இந்தியா முழுக்க பல்வேறு தியாகிகள், நீங்க குயிலியில இருந்து எண்ணற்ற தியாகிகள் ஆண்களும் பெண்களும் செய்த தியாகத்தால் கிடைத்த சுதந்திரம், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டு கூட்டாட்சி என்பதற்கு மாற்றாக ஒற்றை ஆட்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான தயாரிப்பு பணிகளை தமிழ்நாட்டிலே ஆளுநர் செய்கிறார். எனவே ஆளுநருடைய இந்த மக்களாட்சி மாண்புக்கு எதிரான செயல்பாட்டை கண்டித்து குரல் எழுப்ப தமிழ்நாடு மக்கள் முன்வர வேண்டும் என்று பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறைகூவல் விடுக்கிறது. தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வரோம். தமிழ்நாடு அரசிடம் கூட என்ன சொல்லியிருக்கிறோம்னா, சமச்சீர் கல்வி என்பது பாடத்திட்டத்தை ஒருங்கிணைப்போது முடிந்து போகவில்லை, அது வந்து ஒரு தொடக்க புள்ளி தான். சமமான கற்றல் வாய்ப்பை அரசு மூலமாகத்தான் தர முடியும். எனவே பள்ளிக்கல்வி ஆனாலும் உயர்கல்வி ஆனாலும் அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் கல்வி வேண்டும். அதற்குரிய ஒரு கொள்கையை மாநில அரசு உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் வந்து குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒட்டு மொத்த கல்வியையும் தனியாரிடம் கொடுப்பதற்கான ஒரு ஆவணம். அது ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசியத்தை கட்டமைப்பதற்கான ஆவணமே தவிர அது எந்த இடத்திலையுமே அது கல்வியை மேம்படுத்துவதோ அல்லது எல்லோரையும் கற்க வைப்பதற்கோ அல்ல. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருவரையும் வடிகட்டி வெளியேற்றக்கூடிய ஏற்பாட்டை தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 செய்கிறது. எனவே அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இந்தியாவில் இருக்கிற பெரும்பகுதி உழைக்கின்ற மக்களுக்கு உயர்கல்வி இது எட்டாகணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய தந்திரம். தலைமுறை தலைமுறையாக ஒரு சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் உயர்கல்வியில் இருக்கிறார்கள். பெரிய அளவுக்கு பிஹெச்டி படிக்கிறவங்க, நீங்க அதுக்கு சமமான படிப்புகளை படிக்கிறவங்க சமூகத்தின் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் மிக அதிகம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அவர்களுக்கு போட்டி வந்துடக்கூடாது. அதே போல அத்தகைய உயர்கல்வி பெற்றவர்கள் தான் அரசு துறையிலும் சரி பொதுத்துறையிலும் சரி தனியார் துறையிலும் சரி மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க. நீங்க ஊடகத்திலே கூட எடுத்துக்கோங்க, ஊடகத்துடைய ஹெட்ஸ், ஒவ்வொரு ஊடகத்துடைய ஹெட் அவருக்கு சமூகத்தின் எந்த பிரிவை சார்ந்தவர் என்று கூட நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளலாம். எல்லா இடத்திலுமே இந்த சிக்கலை உங்களால் வந்து பார்க்க முடியும். என்ன பிரச்சனை, 75 வருஷம் வன்மம் இருக்குல்ல, பழி வாங்குற எவனோ ஹெட்மாஸ்டர் வந்து உட்கார்றான்டா, எவனோ டாக்டரா வந்து வைத்தியம் பார்க்கறான், அவங்க கிட்ட நான் கம்பவுண்டரா இருக்க வேண்டியது இருக்கு, அவங்க கிட்டே நான் கிளார்க்கா இருக்க வேண்டியது அப்படின்ற ஒரு வன்மம், 75 வருஷமா இந்திய அரசமைப்பு சட்டம் தந்த தமத்துவம் இருக்குல்ல, அதை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருந்தது இல்ல. அதன் வடிகால் தான் உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இப்ப சொல்லிட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட நிக்கல, அது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது இன்னொரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிடையாது, வழக்கமா நடக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி கிடையாது. அதுல மூணு பேப்பர் இருக்கு, மூணு பேப்பர்ல ஒரு பேப்பர் லாங்குவேஜ்ன்றாங்க, லாங்குவேஜ் பேப்பர்ல ஏ பி ரெண்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஏல 13 லாங்குவேஜ் இருக்கு, பில 20 லாங்குவேஜ் இருக்கு, 13ல இருந்து கண்டிப்பா ஒன்னு எடுக்கணும், 20ல இருந்து கண்டிப்பா ஒன்னு எடுக்கணும். அந்த 13ல என்ன வருதுன்னா குஜராத்தி மராத்தி ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் 13ல வருது. இந்த 13ல இருந்து ஒன்னு நீங்க எடுக்கணும். அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒன்னு தமிழ்
எடுத்தாலும் இங்கிலீஷ் எடுத்துருவாங்க. இந்த 13 இல்லாம 20ல இருந்து ஒண்ணு எடுக்கணும். அந்த 20ல என்ன இருக்கு? ஸ்பானிஷ், பிரெஞ்சு, அரபிக், சான்ஸ்கிரிட், டோக்ரி, இதெல்லாம் 20ல ஒண்ணு எடுக்கணும். நீங்க தமிழ்நாட்டில் டோக்ரி சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்களா? காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் பேசுற மொழி. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்திலும் ஸ்பானிஷ், பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்களா? ஆனால் சமஸ்கிருதத்திற்கு 22 மடங்கு நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. மற்ற மொழிகளை விட சமஸ்கிருதத்துக்கு 22 மடங்கு அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு முந்தைய பட்ஜெட்ல 50 கோடி ரூபாய் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி ஆசிரியருக்கு மட்டும் நியமிச்சாங்க, ஒதுக்கினாங்க. அப்ப இது என்ன சூழ்ச்சி? எல்லோரையும் சமஸ்கிருதத்தை படிக்க வைக்கிற சூழ்ச்சி தானே? அப்ப எத்தனை பேர் இந்த லாங்குவேஜ், இந்த ரெண்டு லாங்குவேஜை கிளியர் பண்ணிட்டு போக முடியும்? ரெண்டாவது பேப்பர் கோர் பேப்பர், மூணாவது பேப்பர் வந்து ஆட்டிடியூட், ஆப்டிடியூட். அதாவது உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறன் ஒரு குறிப்பிட்ட பாடத்திற்கு போதுமான அளவு இருக்கா, அந்த பாடத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதான். இதெல்லாம் யார் செய்யணும்? 17 வயசு குழந்தை செய்யணும். இதில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன், நெகட்டிவ் மார்க்ஸ், நீட்டில் இருக்கிற மாதிரியே. அப்படி என்றால் பெரும்பகுதி மாணவர்கள் பயிற்சி மேற்கொள்ளாமல் இது எழுத முடியாது. 17 வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் குழந்தை எதுவா யாரா இருந்தாலும் குடும்பத்துடைய சிக்கல்களை பார்த்துத்தான் அவர்களுடைய படிப்பை பற்றி யோசிப்பாங்க. இதுக்கு மேல நான் செலவு பண்ண முடியாத நேரத்தில் ஒதுங்கிடுவாங்க. அப்ப பெரும்பகுதி மாணவர்கள் இந்த போட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படி தப்பி தவறி போட்டிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை வடிகட்டுவதற்கு தான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போகணும்னா எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணணும். செகண்ட் இயர், தேர்ட் இயர் முடிச்சு ஃபோர்த் இயர் போனா தேர்ட் இயர்ல சிஜிபிஏல 7.5 இல்லனா நீங்க ஃபோர்த் இயர் போக முடியாது. எல்லா டிகிரிக்கும் பேர் என்னன்னா இனிமேல பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எல்லாமே 4-year degree course, 3-year degree course கிடையாது. அப்படினா யுபிஎஸ்சி, டிஎன்பிசிக்கு நீங்க குரூப் 1 எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எதை குவாலிஃபிகேஷன் வைக்க போறீங்க? 4-year degree-யா, 3-year degree-யா? 3-year degree எழுதலாம், 4-year degree எழுதலாம்னா 4-year degree வாங்குறவன் கோர்ட்டுக்கு போக மாட்டானா? 4 வருஷம் படிச்சு வாங்குற நானும் அதே தகுதி, 3 வருஷம் படிச்சவன் அதே தகுதியான்னு கேட்க மாட்டானா? அப்ப நீங்க என்ன என்ன சூழ்ச்சி செய்யறீங்க? நாளைக்கு 4 வருஷம் படிச்ச டிகிரி தான் மேல போக முடியும்னா அந்த 4வது வருஷம் தொட முடியாம என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சு பிடிச்சிடுறீங்க. அது மட்டுமல்லாமல் கிளஸ்டர் ஆஃப் காலேஜஸ் சொல்லி இருக்கிறீங்க. அப்ப ஒரு நந்தனம் காலேஜ் கிடையாது, ஒரு அம்பேத்கர் காலேஜ் கிடையாது, பல காலேஜ் சேர்ந்து. அப்ப இங்க இருந்துகிட்டே பல காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பான்னா அந்த அளவுக்கு துட்டு செலவு பண்ண முடியுமா? அப்ப எத்தகைய நெருக்கடியை மாநில அரசுக்கு நீங்க உருவாக்கி இருக்கீங்க, மாநில மக்களுக்கு நீங்க இதற்கெல்லாம் என்ன ஆய்வு வச்சிருக்கீங்க? 3 இயர்ஸ் கோர்ஸ் தப்புன்னு சொல்றதுக்கு என்ன ஆய்வு வச்சிருக்கீங்க? 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மாத்துறதுனால என்ன லாபம்ன்றதுக்கான ஏதாவது டேட்டா இருக்கா உங்ககிட்ட? ஆய்வு இருக்கா? எனவே எதையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய பொது கல்வி நிறுவனங்களை சிதைப்பதற்கான ஒரு கொள்கையை அறிவித்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆளுநர் துடிக்கிறார், அரசமைப்பு சட்டம் கொடுத்த பணியை செய்ய மறுக்கிறார் என்கின்ற போது தமிழ்நாடு மக்கள் இனிமேலும் பொறுத்திருக்க முடியுமா என்பதுதான் நம் எழுப்பக்கூடிய கேள்வி. கல்வி என்பது மத்திய பட்டியலில் இல்லை, மத்திய பட்டியல் இல்லை, பல்கலைக்கழக மாநில பட்டியல மட்டுமே இருக்கிறது. மாநில பட்டியல் இருக்கு, லிஸ்ட் 2, என்ட்ரி 32, லிஸ்ட் 2 ஸ்டேட் லிஸ்ட். பொது பட்டியல பல்கலைக்கழகம் இல்லை. பொது பட்டியல் இருக்கிறது கல்வி, மருத்துவம் எல்லாம் தான். ஆனா சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 அதுல கொடுத்துருக்கோம் நாங்க. என்ட்ரி 66ல என்ன சொல்லியிருக்குது உங்களுக்கு? அது மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டை தெளிவுபடுத்தியிருக்கு. தரத்தை தீர்மானிப்பது தான். தரத்தை தீர்மானிக்கின்ற பேர்ல உங்க அதிகாரத்தை மீறுறீங்க. ஒன்றிய அரசு அதிகாரத்தை மீறுது. என்ன எதுல இருந்து மீறுது? இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கையில தொடங்கி பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்தும் வரை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லு. அந்த மாதிரி என்ட்ரி 66 சொல்லவே இல்லை. அந்த அதிகாரம் கிடையாது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசாங்கம் சில கொள்கைகளை உருவாக்குனா மாநில அரசுகள் தங்கள் சூழல், ஏன்னா கல்வி என்பது பண்பாட்டின் கூறு, ஒவ்வொரு மாநிலத்தின் தேவைக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு மாதிரி எல்லா மாநிலத்திலும் இருக்கிறான். அந்தந்த மாநிலத்தினுடைய கட்டமைப்பு, அந்தந்த மாநில மக்களுடைய தேவை, இதையெல்லாம் சேர்ந்துதான் கல்வியை பார்க்க முடியுமே தவிர ஒன்றிய அரசால் எல்லாவற்றையுமே கல்வியை முடிவு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரம் அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசு கொடுக்கல. அதுதான் எங்களுடைய அறிக்கையில தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது, ஆனால் சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1 இருக்கு. லிஸ்ட் 3 என்ட்ரி 25ல கல்வி இருக்கு சார். நீங்க கேட்கிற ஒப்பிசைவு பட்டியல கல்வி இருக்கு சார். ஒன்றிய பட்டியல் ஒன்று இருக்கா?
ஒன்றிய பட்டியல் இருந்தா யார் முடிவெடுக்க முடியாது? சட்டப்பேரவையால் முடிவு, தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை முடிவெடுக்க முடியாது. லிஸ்ட் டூ மாநில பட்டியல், மாநில பட்டியல் இருந்தா யார் முடிவெடுக்க முடியாது? நாடாளுமன்றத்தால் முடிவெடுக்க முடியாது. ஒப்பிசைவு பட்டியல் என்றால் என்ன? ரெண்டு பேரை சேர்ந்து செய்யறது. அப்ப ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அதுல இருக்கிறதுல எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, அப்படி ஒரு பட்டியல தேவையில்லையே. இந்திய அரசு சட்டத்தை எழுதியவர்கள் ஒப்பிசைவு பட்டியலில் இருப்பதற்கெல்லாம் அதிகாரம் வந்து மன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற முடிவுக்கு போயிருந்தா அப்படி ஒரு பட்டியலை வச்சிருக்க மாட்டாங்களே. ஒன்றிய பட்டியல் மாநில பட்டியல் ரெண்டு தானே வச்சிருப்பாங்க. ஒப்பிசைவு பட்டியலில் வச்சிருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா, கல்வி என்பது பண்பாட்டின் கூறு என்பதாலும், பண்பாடு என்பது நில அமைப்பாலும் தட்பவெப்ப சூழலாலும் உருவாகுது என்பதனாலும், இந்தியாவினுடைய ஏற்றத்தாழ்வுகள் பல வகையில் இருப்பதனாலும், இது அத்துணையும் கருத்து கொண்டுதான் அந்தந்த மாநில மக்களின் தேவைக்கு தகுந்தாற் போல, குறிப்பாக மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகாதாரம் என்பது மாநில அரசினுடைய சுகாதார கொள்கையும் மருத்துவ கல்வியும் தொடர்புடையது. இன்னும் சொல்ல போனா MBBS க்வெஸ்சன் பேப்பரே ஸ்டேட் ஹெல்த் பாலிசியை பேஸ் பண்ணி தான் வரும். ஸ்டேட் ஹெல்த் பாலிசியில இருந்து தான் சில கேள்விகளை கேட்கப்படும். எனவே மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் ஒன்றிய அரசு நேரடியாக தலையிட பார்க்கிறது. மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லை என்றால் இந்த பிரிவின் கீழ் அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சட்ட முன்வடிவை திருப்பி அனுப்ப வேண்டியதானே சார். நீங்க கேட்கிற மாதிரி சட்டத்தில் அப்படி அதிகாரமே இல்லைன்னா சொல்லி திருப்பி அனுப்ப வேண்டியதானே, அப்படி சொல்லவே இல்லையா அவரு? எங்கிருந்து தரவு கிடைச்சதுன்னு தெரியாது, யார் சொன்னாங்க தெரியாது, இவரா யூகமா சொல்றாரு. நாங்க இப்போ ஒரு 15 கேள்வி கிட்ட கேட்டு அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அனுப்பி கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது ஆளுநருக்கு. தகவல் உரிமை சட்டத்தின் கீழே இன்னைக்கு தேதி வரைக்கும் பதில் வரல. 29 தேதியோட 30 நாள் முடிய போகுது. 29 தேதி 30 நாள் முடியற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அவருக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த பணியை அவர் செய்ய மாட்டாரு. ஆனால் அரசமைப்பு சட்டம் சொல்லாத ஏதோ ஒரு அமைப்பு ஒரு சித்தாந்தத்தை இவர் நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில மக்களுடைய வரி பணத்தில் அவர் இயங்குவார் என்று சொல்வது எப்படி வந்து? எங்க குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, நீங்க சட்ட முன்படிக்கு ஒப்புதல் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா தவிச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க. குழந்தைங்க தவிப்பாங்க ஆளுநருக்கு தெரியாதா? பிளஸ் டூ படிக்கிற லட்சக்கணக்கான அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும். ஒன்னு கொடுக்கணும் கொடுக்க கூடாது, ரெண்டு ஏதோ ஒன்று ஒரு முடிவை சொல்லணுமா வேண்டாமா? அந்த முடிவை சொல்ல மறுக்கிறார் என்றால் குழந்தைகள் சித்திரவரப்படுவதை பற்றி ஆளுநர் கவலைப்படவில்லை. அதான் அர்த்தம். மேற்பட்டும் அப்படின்ற பார்த்து இலக்காரம் செய்கிறார், ஏளனம் செய்கிறார். அவர் வந்து ஜனாதிபதி வரைக்கும் போகும்போது நாங்க அந்த வழக்கில் இருந்தோம், நாங்க அந்த வழக்கில் இருந்தோம். சொல்லுங்க, தேர்தல் ஏன் வைக்கணும்? கோர்ட்டே தீர்ப்பு சொல்லட்டுமே, இவங்க முதலமைச்சர் அதுகிட்ட இருக்கக்கூடாது. இது வந்து சட்டப்பேரவை நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டது. இது சட்டப்பேரவை நீதிபதிகளே தங்களுக்கு போதுமான அளவுக்கு நீதிபதிகள் இல்லை, இருக்கிற கேசையை பரிசீலிக்க முடியல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோர்ட்ல. இது சட்டப்பேரவைக்கு உட்பட்டது, சட்டப்பேரவைக்கு உட்பட்டது. ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தெருவுக்கு வரணுமா வேண்டாமா? மக்கள் ஓட்டுக்கு போடுறது தெருவு வரணுமா வேண்டாமா? மக்கள் ஓட்டுக்கு போற தெருவுக்கு வரும் பொழுது எதுக்காக ஓட்டு போட்டாங்களோ நடைமுறைப்படுத்த சொல்றதுக்கும் தெருவுக்கு தான் வர முடியும், நீதிமன்றத்துக்கு போக முடியாது. நான் ஒரு கொள்கைக்காக ஓட்டு போட்டிருக்கேன், சும்மா எல்லாம் ஓட்டு போடல. தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம் நீட்டை நடைமுறைப்படுத்த சொல்லி அவர்கள் வந்து அவர்கள் உருவாக்கி சொல்லல, அவர்கள் சொன்னதை தெளிவா சொல்லியிருக்காங்க. 5 நீதிபதிகளை கொண்ட மாடல் டெண்டல் கேஸ்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, நீட் போன்ற ஒரு தேர்வு ஒன்றிய சட்டத்தின் மூலமாக நடைமுறைக்கு வருமையானால், ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முறைப்பாடு வந்தால் அது பிரிவு 254 கீழ் களையப்படலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் தெருவுக்கு தான் வரணும், தெருவுக்கு தான் வர முடியும், தெருவுக்கு தான் வர முடியும். என்னுடைய சக்தி இல்லைங்க, மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் தெருவுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும்
விவசாயிகள் வந்து அமர் தெருவு கோர வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, அத்தகைய போராட்டத்திற்கு முதலமைச்சரே கூட தலைமை தாங்க வேண்டியதா வரலாம். அந்த தீர்வு அதுதான் தீர்வா கொடுக்க முடியுமே தவிர, நீங்க ஏற்கனவே நீதிமன்றம் நீ தீர்த்துக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தீர்த்துக்காம திரும்ப திரும்ப நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? போன வாட்டி சட்டப்பேரவை திருப்பி அனுப்பும் பொழுதும் குடியரசு தலைவர் காரணத்தை சொல்லல, காரணத்தை சொல்ல தானே, காரணத்தை சொல்லணும் அரசமைச்சு சொல்லி இருக்குல்ல. அப்ப அரம சொல்லுங்க, எல்லா ஸ்டேட்லயுமே மக்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கு சார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைமை தமிழ்நாட்டின் அரசியல் தலைமை போல இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைமை மக்களுடைய கோரிக்கைகள் உள்வாங்குறாங்க. அது நெடுவாசலாக இருக்கலாம், அது வந்து கூடங்குளமாக இருக்கலாம், அது வந்து நியூட்ரினோவாக இருக்கலாம், அது எந்த எத்தகைய காவேரி படுக்கை பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனையிலும் மக்களுடைய கோரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு மக்களுக்கு உடனடியாக தீர்வுக்காக அரசியல் கட்சிகள் துணை நிற்கிறார்கள். ஆனால் பிற மாநிலங்களில் அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமைகள் என்பது அவ்வாறாக இல்லை. எனவே என்னதான் மக்களும் கல்வியாளர்களும் போராடினாலும் கிட்டத்தட்ட 40 அமைப்புகள் சேர்ந்து ஜாயிண்ட் ஃபாரம் மூமெண்ட் ஆன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை வைத்து கிட்டத்தட்ட 2 காலமாக போராடிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து. எனவே எதிர்ப்பு என்பது இந்தியா முழுக்க இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற தலைமை அதை அதற்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கு. அதுதான் இந்த வடிவத்தை மற்ற மாநில அரசுகளும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு